hello explorers, welcome back to another video. So iniki romba oru special ana video yen pathina iniki vande Chetpet la irukra Taylor's road ku da vandirukken inge vande oru kuttiyana kadaila vande special ah burgers la vittirukanga nu oru follower sollindanga inda kadai oru per enna pathina bunny the yankee. So andha per kekave vyathasama irukke inge vande pan la vechi fry pandra burger hot dogs namma america la la indha maadhiri burgers panuvanga usually pan la vechi andha maadhiri oru special ana burgers la inda kadaila vittirukanga avarku vande konja pechu varadhu. So neenga inge varumbodhu neenga andha menu la indhu paathittu neenga order pannum. So நம்ம ஒரு few items ஆர்டர் பண்ணிருக்கோம், கொஞ்சம் வெயிட் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போறேன், கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ இவர் வந்து சப்போர்ட் பண்ணுங்க, உள்ள தனியா தான் நடத்துறாரு. இது லேண்ட்மார்க் எங்க பாத்தீங்கன்னா பேசிக்கா வந்து ஒரு பேக்கரி இருக்கும், பேக்கரி பேர் வந்து கிரீன் லேண்ட் பேக்கரி. ஸோ அதுக்கு பக்கத்திலே ஒரு குட்டி கடை, வெளியில வந்து பன்னி த யாங்கின்னு ஒரு கடை பேர் எழுதியிருக்கோம். ஸோ இந்த கடை நடத்துறவர் யார் பார்த்தீங்கன்னா ஃபிலிப் வின்சன்னு. இவர் ரிட்டையர் ஆகி ஒரு சில வருஷம் ஆச்சு, பட் ரீசெண்டாக ஒரு 1 to 2 இயர்ஸ் முன்னால் இந்த கடை ஆரம்பித்து ரன் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவரால் பேச முடியல, ஏன் பார்த்தீங்கன்னா அவர் ரீசெண்டாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ அதனால உள்ள ஸ்டிச்சிங் இருக்கிறனால அவரால் பேச முடியல. ஸோ நம்மக்கிட்ட ஆர்டர் எடுக்கும்போது இல்லை பேசும்போது கூட ஒரு சின்ன நோட் புக்கில் எழுதி தான் நமக்கு காமிச்சாரு. அதை வச்சு தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த ஒரு கடை பற்றி உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கோம். அவர் எதுக்கு இந்த கடை ஆரம்பித்தாங்க பார்த்தீங்கன்னா அவருக்கு கொஞ்சம் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஃபைனான்சியல் சிச்சுவேஷன். ஸோ அதனால அவர் சொந்த காலில் நிற்கிற ஒரு சிச்சுவேஷன். ஸோ அதனால இந்த கடை வந்து அவர் ரன் பண்ணி அவர் வந்து ப்ராஃபிட் எதிர்பார்க்காம ஒரு அளவுக்கு அவருக்கு இன்கம் வேணும்னு தான் இந்த மாதிரி இறங்கி பண்ணிட்டு இருக்காரு. டெய்லி இந்த வயசில் கூட இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு ஒரு பெரிய பாராட்டு கொடுக்கணும் நம்ம. அண்ட் கண்டிப்பாக நம்ம வந்து இந்த ஒரு ஓல்டு மேனை வந்து சப்போர்ட் பண்ணோம், அதுக்காக தான் இந்த வீடியோ நான் மெயினாக பண்ணுறேன். அண்ட் அதுக்கு மேலே என்ன பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியான விலைக்கு தரமான சாப்பாடு கொடுக்கணும்னு அவர் ஒரு நோக்கத்தில் கூட பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பெரிய ப்ராஃபிட் எதிர்பார்க்காம அவருக்கு டெய்லி நீட்ஸ்க்கு தேவைப்படுற காசுக்காக மட்டும்தான் வேலை பார்த்துருக்காரு இவர். ஸோ நம்ம வந்து பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டுருப்போம், எல்லாரும் வந்து ப்ராஃபிட்காக தான் சம்பாதிச்சிருக்காங்க. ஆனால் இவர் வந்து லைஃப்ல கொஞ்சம் ஃபைனான்சியல் சிச்சுவேஷன் அண்ட் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ்னால தான் இந்த கடையை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காரு டெய்லி. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து இவரை சப்போர்ட் பண்ணோம். இந்த மாதிரி நிறைய கடை இருக்கும் ஊரில், நமக்கு தெரியாத கடையெல்லாம் நிறைய இருக்கு. ஸோ நமக்கு வந்து ஒரு ஃபாலோவர் சொல்லியிருந்தாங்க இந்த கடை. ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த கடையை வந்து வீடியோ எடுக்கிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, அண்ட் ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கடைக்கு வெளியிலேயே ஒரு சின்ன மெனு இருக்கும், பட் அந்த மெனு கொஞ்சம் மாறி போச்சு. ஸோ அவரே ஃபோனில் எடுத்து ஒரு மெனு காமிச்சாரு. ஸோ இந்த மெனு கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அண்ட் ஆல்சோ இங்கே ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். இந்த ஐட்டம்ஸ்லாம் விற்றுருக்காங்க நிறைய ஐட்டம்ஸு. ஸோ நம்ம வந்து பர்கர்ஸ்லாம் கொஞ்சம் ஆர்டர் பண்ணோம், ஹாட் டாக்ஸும் ஆர்டர் பண்ணோம். ஒரு 3 ஐட்டம்ஸ் அந்த மாதிரி ஆர்டர் பண்ணி ரிவ்யூ பண்ணுறதுக்குன்னு நம்ம ஆர்டர் பண்ணோம். ஸோ அவர் சமைக்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் வச்சு பேட்டியாக இருக்கட்டும் பன்னாக இருக்கட்டும் அந்த பர்கரில் இருக்கிற 2 பன் இருக்கும், அதெல்லாம் சூடு பண்ணி ஆயிலு அதுக்கப்புறம் நிறைய ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க இந்த ஒரு ஃபுட்டில். ஸோ வெஸ்டர்ன் ஃபுட்டில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பர்கர் பேட்டி ஹாட் டாகு அதோட சாசேஜஸ்ஸு எல்லாத்தையும் வந்து சமைச்சு ஒரு பர்கரில் வந்து யூஸ்வலாக ஒரு பேட்டி வச்சு வெஜிடபிள்ஸ் வச்சு கொஞ்சம் சாஸ் போட்டு தருவாங்க ஒரு கமர்ஷியல் பிளேஸில். இவர் வந்து ஒரு கம்மியான விலைக்கு நிறைய ஸ்டஃபிங்ஸ் போட்டு கொடுக்குறாங்க. ஸோ ஒரு பேட்டியாக இருக்கட்டும் சாசேஜஸ் அதுக்கு மேலே முட்டை கூட போட்டு தராங்க. ஸோ நிறைய ஐட்டம்ஸ்லாம் போட்டு தராங்க. ஒரு பர்கரில் கூட எக்ஸ்ட்ராவாக கீமா கூட போட்டு தராங்க. ஸோ மட்டன் கீமா சிக்கன் கீமா இருக்கட்டும் எல்லா ஐட்டம்ஸ் வந்து இவரே ப்ரிப்பேர் பண்ணுறது, செல்ஃப் ப்ரிப்பேர்டு. ஒன்லி பேட்டிஸ் அண்ட் சாசேஜஸ் மட்டும்தான் வெளியில் வாங்குறாங்க, அதுவும் குவாலிட்டியான ஐட்டம்ஸ் தான் வாங்குறாரு. இவருக்கு ஆல்ரெடி ஒரு ஸ்டார் ஹோட்டலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ அதனால சமைக்க ரொம்ப நல்லாவே தெரியும். இவரே தனியாக சமைச்சு தனியாக ப்ரிப்பேர் பண்ணி அண்ட் சர்வ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் தான் இந்த வயசில் கூட. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு லைஃபுக்கு கொஞ்சம் தேவைப்படுற காசுனால இந்த ஒரு சிச்சுவேஷன்ல இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் இவரோட கதை. இப்போ ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட இந்த ஃபுட்டு பற்றி ரிவ்யூ கேட்டுடலாம் வாங்க. என் ஃப்ரெண்டு சஜஸ்ட் பண்ணியிருந்தான் பன்னி தி யாங்கி ரெஸ்டாரண்ட், சின்ன கடை தான். இங்கே வந்து நாங்கள் சிக்கன் பர்கர் ஆர்டர் பண்ணோம், கிரில் பர்கர். ப்ரைஸும் வந்து அஃபோர்டபுளாக தான் இருக்குது, 130 தான் ப்ரைஸு. அதுக்கப்புறம் வந்து மட்டன் பர்கரும் வந்து 150. ஸோ ப்ரைஸ் வந்து ரெகுலர் ஃப்ரான்ச்சைசி ரெஸ்டாரண்ட்ஸோட கொஞ்சம் நார்மல் ப்ரைஸாக தான் இருக்குது. ஸோ ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃப்ளேவர்ஸில் இருக்குது, நீங்கள் எல்லோரும் வந்து ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலாக ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார் இந்த மாதிரி இங்கே ஹாட் டாக் சூப்பராக இருக்குன்னு, சாப்பிட்டு வந்தால் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு, கம்மியான காசு நல்லா இருக்குது டேஸ்ட்டு. பர்கர் ஷாப் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 3 இயர்ஸாக தெரியும். ஸோ ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க தான் குட்டியாக இருக்கும். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா மற்ற ஷாப்ஸ் கம்பேர் மாதிரி லைக் பிக் ஷாப்ஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த ஷாப்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ ஸ்மால் டிஸ்அட்வான்டேஜ்னா ஷாப் இருக்கிறது தெரியாது, பட் ஒன்ஸ் நீங்கள் டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் ரெகுலர் கஸ்டமராக இருப்பீங்க. நிறைய பார்த்தீங்கன்னா வெரைட்டி வெரைட்டியாக இருக்கும், நமக்கு தெரியாதது நிறைய இருக்கும். ஒன்ஸ் நம்ம டேஸ்ட் பண்ண ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நீங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணலாம். டேஸ்ட் வைஸ் இட்ஸ் வெரி குட். ஸோ இந்த மாதிரி ஷாப்ஸ் நம்ம கண்டிப்பாக வெளியே தெரியுது நம்மளோட யங்ஸ்டர்ஸோட ஒர்க்கு. ஸோ இதுதான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம்.
ஜாயின் வித் அஸ் இந்த மாதிரி ஷாப்ஸ் வந்து டேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஸோ ஃபைனலி ஒரு சில கஸ்டமர்ஸ் கிட்ட ரிவ்யூ கேட்டுட்டோம். இன்னும் ரெண்டு மூணு கஸ்டமர் வந்தாங்க, பட் அவங்க டேக்அவே எடுத்துகிட்டு போயிட்டாங்க வீட்டுக்கு. ஸோ நம்மளால அவங்ககிட்ட கேட்க முடியல. கடைசியாக நம்ம போய் ஆர்டர் பண்ணோம், சிக்கன் பர்கர், மட்டன் பர்கர் அண்ட் ஹாட் டாக் ஆர்டர் பண்ணியிருந்தோம், மூணு ஐட்டம்ஸு. ஆக்சுவலாக ஒரு ஐட்டம் சாப்பிட்டாலே அவ்வளோ ஃபுல்லாக இருக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா அவர் போடுற ஸ்டஃபிங்ஸ் மீட்டாக இருக்கட்டும் நிறைய போட்டு தராங்க ஒரு சின்ன பர்கரில். ஸோ அதை சாப்பிட்டாலே ஃபுல்லாகிடும். பட் நம்ம எதுக்கும் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்லணும்னா மூணு ஐட்டம்ஸ் வாங்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் சிக்கன் பர்கர் ட்ரை பண்ணோம், வேற லெவலில் இருந்துச்சு. நம்ம அங்க குக்கிங் ஷாட்ஸ் எடுக்கும் போதே அந்த ஸ்மெல் வந்துச்சு, அந்த வாசம் வேற லெவல்ல இருந்துச்சு. அந்த வாசம் அப்படியே நல்லா தூண்டி விட்டுச்சு. ஸோ அதனாலதான் நம்ம மூணு ஐட்டம்ஸ் வாங்கி சாப்பிட்டோம். சிக்கன் பர்கர் சூப்பரா இருந்துச்சு, அதுல சாசேஜஸ் அதுக்கப்புறம் பேட்டி, கீமா கூட போட்டு தராங்க, முட்டை கூட போட்டு. ஸோ நிறைய ஐட்டம்ஸ் போட்டு தராங்க. சிக்கன் பர்கர் ரொம்ப பெருசா இருந்துச்சு, ஸோ கடிக்க கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. பட் அவர் கொடுக்குற குவான்டிட்டி அண்ட் அந்த பிரைஸ்க்கு சத்தியமா நம்பவே முடியாது. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். சிக்கன் பர்கருக்கு அப்புறம் மட்டன் பர்கர் சாப்பிட்டோம். மட்டன் பர்கர் சைஸ் கொஞ்சம் சின்னதா இருந்துச்சு சிக்கன் பர்கர் விட. ஸோ மட்டன் பர்கரும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் மீட்டோட வாசம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அவர் யூஸ் பண்ண அந்த மீட்டு, அங்கே இருக்கிற அந்த கறி கூட எல்லாம் குவாலிட்டி மீட் தான். ஸோ நம்ம சாப்பிடும் போதே நல்லா தெரிஞ்சு நல்லா ஒரு குவாலிட்டியான இன்கிரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க இந்த ஃபுட்டில். அதுக்கு மேலே சாஸ்லாம் போட்டு தருவாங்க, சூப்பராக இருந்துச்சு. கடைசியில் ஹாட் டாக் வாங்கி சாப்பிட்டோம். ஹாட் டாக் சொல்லவே தேவையில்லை, செம்மையாக இருந்துச்சு. இது வரைக்கும் சென்னையில் இந்த மாதிரி ஒரு ஹாட் டாக் சாப்பிட்டுருப்பேனா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்டதே இல்லை. இங்கே தான் நான் சாப்பிட்டு பார்த்தேன், அவ்வளோ குவாலிட்டியோட சமைச்சு கொடுத்தாங்க. ஏதோ வெளிநாட்டில் உட்காந்து சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு அந்த ஹாட் டாக்கு. லைட்டான இந்தியன் ஃப்ளேவர்ஸ் கூட இருந்துச்சு, ஏன்னா அவர் ஸ்டைலில் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் இந்தியா இன்க்ளூட் பண்ணணுன்னு அந்த ஒரு ஐடியாவில் அவரோட கொஞ்சம் செல்ஃப் மேட் ஃப்ளேவர்ஸ்லாம் போட்டு சாசஸ்லாம் அவரோட சொந்த தயாரிப்பில் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க கொஞ்சம் ஃப்ளேவர்ஸ். ஸோ என்ன தான் இந்த டிஷ்ஷஸ் வந்து வெஸ்டர்ன் டிஷ்ஷஸ் மாதிரி இருந்தால் கூட, பர்கர் ஹாட் டாக் இருந்தால் கூட, அதில் வந்து அவரோட கொஞ்சம் இந்தியன் டேஸ்ட் அண்ட் ஸ்டைல் வந்து ஆட் பண்ணி ஒரு ரொம்ப டிஃப்ரெண்டான பர்கர் ஹாட் டாக்ஸ் அந்த மாதிரி இங்க வித்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சோ அவ்வளவுதான் நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு, ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. ஆக்சுவலி நமக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் தோணுச்சு நம்ம எத்தனை ரெஸ்டாரன்ட்ஸ்லாம் போய் சாப்பிடுறோம், எல்லாரும் வந்து லாபத்துக்காக தான் இந்த மாதிரி ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்காங்க, விலை கூட கொஞ்சம் ஜாஸ்தியா வச்சு விற்பாங்க. பட் இவர் வந்து ஏதோ லைஃப்ல கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் ஃபைனான்சியல் சிச்சுவேஷன்ஸ்னால அவருக்கு கொஞ்சம் காசு வந்தா கூட சந்தோஷமா இருக்காரு. சோ இவர் வந்து ஆல்மோஸ்ட் 2-3 இயர்ஸா பண்ணிட்டு இருக்காரு. இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு கடை, ஏன்னா இந்த கடைக்கு போர்டே இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து இங்கே ட்ரை பண்ணி பாருங்க, நீங்கள் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபைடாக தான் போவீங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு குவான்டிட்டி, குவாலிட்டி அண்ட் டேஸ்ட்டு. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வயசான தாத்தாவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க, அண்ட் ஆல்சோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கடை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு. அண்ட் கடைசியாக வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா கீழே இருக்கிற ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ மறக்காமல் அந்த பெல் ஐக்கன் தட்டி விட்டுருங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வரும். ஐ வில் சி யூ இன் another video. Thanks for watching Idris Explores. Bye.